என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் போர்ட்ஃபோலியோலாம் காட்டினேன்னே சார். கொஞ்சம் பாருங்கள் சார், சான்ஸ் கொடுங்க சார். ஓ காட், வீட்டுக்கே வந்துட்டியா? நீங்கள் நல்ல மூடில் இருக்கேன், அதுக்கு எடுத்துறேன், கிளம்ப சார். ப்ளீஸ் சார், வாய்ப்பு கொடுங்க சார், நாய் மாதிரி இருப்பேன் சார். ஓ நாய் மாதிரி இருப்பியா? இங்கே இரு பாப்போம் நாய் மாதிரி. நாய் மாதிரி நடிக்கிறதா நடி, இல்லைன்னா கிளம்ப. நாய் மாதிரியே இருக்கடா. என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு நடிக்க வர்றீங்க? ஒரு சின்ன ரோல் இருக்கு, ஒன்னு பெருசா கொடுத்துருவேன் எதிர்பார்க்காத. என்ன டயலாக் இல்லாம ஃப்ரேம்ல நிக்கணும், ஓகேவா? சாரி, ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் நல்ல ஆக்டராக இல்லாமல் இருக்கலாம். தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க முன்னாடி கூட நடித்து காட்டுற ஒரு நடிகனாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த எமோஷன், மூடு, எக்ஸ்ப்ரெஷன், ஸோ அது வேற ஒரு உலகங்க. வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணும், இல்லை செத்துடணும். நான் ஒன்றும் பெரிய நடிகனாக வேணாம், ஆனால் வாழ்க்கை பூரா எனக்கு பிடிச்ச, நான் என்ஜாய் பண்ணுற வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிற எதுங்க கோர்ஸ் கீஸ் எல்லாம்? நான் பிச்சைக்காரன் தான், ஆனால் பிச்சைக்கார ஆக்டராக இருந்துட்டு போகிறேன். ஓகே, தேங்க்ஸ் எனிவே. அப்புறம் நோ ஆஃபன்ஸுங்க. உனக்கு என்ன என்ன ட்ராமா பண்றீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். ஊதுடா ஊதுடா. ஆ போதும்.